வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் ஓவர்லாக் மிஷின் த்ரெட்டு போடுறத பார்க்க போகிறோம். இந்த ஓவர்லாக் மிஷினில் வந்து மூணு கண்டு போடுற மிஷின் இது. இப்போ மிஷின் பாருங்கள், இதில் மூணுலேயும் மூணு நூல் கண்டு போட போகிறோம். மூணு கண்டு எடுத்துக்கோங்க. இந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சில இடத்துல நம்மளால் கையால் கோக்க முடியாத இடத்துல ஃபோர் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி கோத்துக்குவோம். ஃபஸ்ட்டு கண்டு பாருங்கள், இந்த ஹோலில் ஃபஸ்ட்டு ஹோலில் கீழே இருந்து போட்டு டென்ஷன் பாரில் போடாமல் மேலிருந்து இப்போ கீழே கோக்குறோம். கீழே உள்ள ஹோல் வழியாக போடுங்க. இப்போ இந்த டென்ஷன் பாரில் நல்லா டைட்டாக நூல் போட்டுக்குங்க. டென்ஷன் பாரில் கரெக்டாக டைட்டாக போடும்போது தான் லூஸ் இல்லாமல் வரும் தையல். இப்போ ஃபஸ்ட்டு நூல் போடும்போது ரெண்டுமே ஹூக்கில் தான் போடுவோம். டென்ஷன் பார்க்கு பக்கத்தில் உள்ள ஹோல் வழியாக கொண்டு வந்துட்டு மேலே அந்த ஹூக்கில் போடுறோம். கீழே ஃபஸ்ட்டு நூலை போட்டுருங்க இந்த ஹூக்கில். ரெண்டாவது ஹூக்கில் போடும்பொழுது மேலேருந்து வர்ற நூலை எடுத்து ரெண்டாவது ஹூக்கில் கோக்கணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஹூக்கில் தான் கோக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம மேலேருந்து எப்படி கோத்துருக்கோங்கிறத ஒரு தடவை தெளிவாக பாருங்கள். கரெக்டாக ஃபஸ்ட்டு நூல் எங்கெங்கே கோத்துருக்கோன்னு பார்த்துங்க. லாஸ்ட்டாக டபுள் ஹோல் உள்ள அந்த ஹூக்கில் கோத்துட்டோன்னா முடிஞ்சிருது. இந்த ஹோலில் வந்து உள்ளேருந்து வெளியே தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக வரணும் நூல். அது கோக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த இப்படி கோத்துங்க ஈஸி மெத்தடாக இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து போட்டு பேக்கில் எடுங்க நூலை. ஃபஸ்ட்டு இப்படி பேக்கில் எடுத்துட்டு அந்த நூலை சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க இந்த இடத்துல. அது பிரியாத அளவுக்கு நல்லா டைட்டாகவே நாட் போட்டுருங்க. இப்போ ரெண்டு பக்கத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள் பக்கமாக எடுத்துட்டு ஒரு பக்கத்தை கட் பண்ணிடுங்க. இந்த பக்கத்தை கட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளேருந்து வெளியே வந்துடும். திரும்ப அதே ஹூக்கில் மேலே உள்ள ஹோலில் வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கத்துக்கு போங்க. கீழே உள்ள ஹோலில் வந்து உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு வெளியில் வந்த நூலை திரும்ப வெளியிலேருந்து உள் பக்கமாக போற்றி எடுத்துருங்க. அவ்வளோதான், ஃபினிஷ்டு. ஒரு கண்டு நம்ம கோத்து முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் நூல் பாருங்கள். செகண்ட் நூலும் இந்த மூணு நூலையும் அந்த மூணு ஹூக்லேயும் மேலே போட்டுட்டு கொண்டு வாங்க. இப்போ இந்த ஹோலில் கீழேருந்து மேலே கொண்டு வந்துட்டு இந்த டென்ஷன் பாரில் ஃபுல்லாக டைட்டாக போடுங்க. ஃபுல்லாக உள்ள வரைக்கும் போட்டுட்டு இந்த அளவுக்கு டைட் இருக்கான்னு செக் பண்ணிங்க. இப்போ இந்த ஹோலில் மேலேருந்து போட்டு கீழே எடுத்துக்கணும். இப்போ இந்த ஹோல்ஸ்லாம் நீங்கள் சாதாரணமாகவே கோத்துக்கலாம். நேராக உள்ள ஹோலில் டைரக்டாக வெளியிலேருந்து போட்டு உள்ளே எடுத்துங்க.
இப்போ இந்த ஹோலில் கோர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஹோல் இருக்கும் பாருங்கள், அதுலேயும் இங்கே ஃப்ரண்ட்லேருந்து போட்டு பேக்கில் எடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டி டென்ஷன் பார் இருக்கும், அது உள்ள ஃபுல்லாக டைட்டாக டென்ஷன் ஏறுற அளவுக்கு போட்டுட்டு, இப்போ இந்த கண்டை தான் நம்ம வந்து நீடிலில் கோக்கிறது. இதில் நீடில் ஹோல் வந்து ஃப்ரண்ட்லேயே தான் இருக்கும். இது கையால் கோக்க கஷ்டமாக இருக்கும், நீங்கள் அந்த ஃபோர் ஃபேஸ் யூஸ் பண்ணிங்க. ஓகே, செகண்ட் நோலும் ஃபினிஷ்டு. இப்போ கரெக்டாக எப்படி வந்திருக்குன்னு பார்த்துங்க ஒரு டைம். இப்போ தேர்ட் நோல் போடுவோம். இந்த சைடில் ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், இது வழியாக உள்ளே வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிங்க, உங்களுக்கு இந்த டோர் மாதிரி இருக்கும் இந்த பக்கம், அதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கீழே உள்ள டென்ஷன் பார்க்கு பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்கும், ஃபஸ்ட்டு அந்த ஹோலில் போட்டுட்டு மேலே டென்ஷன் பாரில் போடுங்க. உள்ளே நூல் நல்ல டைட்டாக உள்ளே வரைக்கும் போகிற மாதிரி போட்டுங்க. அதை அந்த டென்ஷன் பார்க்கு நேராகவே ஒரு ஹோல் வரும் பாருங்கள், அந்த பாரில் உள்ள ஹோல் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வரும் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம். உங்களுக்கு முடியலன்னா த்ரெட்டை வந்து இப்படி டபுளாக சேர்த்து போடுங்க. நேராக இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ இந்த இடம் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது உள்ளே ஹோல் இல்லைப்பா, ஒரு ஹூக்கு மாதிரி தான் இருக்கும். அந்த நூலை வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஹூக்கில் மாட்டுறேன் பாருங்கள், குட்டி ஹூக்காக தான் இருக்கும் உள்ளே. இப்படி பாருங்கள், ரெண்டு பக்கமும் நான் இழுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள், அது உள்ளே வந்து ஹோல் கிடையாது, ஒரு ஹூக்கு தான். அந்த ஹூக்கில் இருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஃபஸ்ட்டு நூல் போட்டோமோ அதே மாதிரி ஹூக்கு இந்த சைடில் ஒன்று இருக்கும், அதுலேயும் டபுள் ஹோல் இருக்கும். ஃபஸ்ட்டு பேக்கிலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வாங்க, கீழே உள்ள ஹோலில் போட்டு அப்புறம் மேலே உள்ள ஹோலில் போட போகிறோம். மேலே உள்ள ஹோலில் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக்கு கொண்டு போகிறோம். ஃப்ரண்ட்லேருந்து மேலே உள்ள ஹோலில் கோத்துருங்க. அவ்வளோதான், மூணு நூலையுமே போட்டாச்சுப்பேன். ஓகே, வீடியோவை பாருங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு
போட்டு காட்டிடுறேன் பாருங்கள். ஓகே, டன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.